ஊடக நண்பர்கள் மேடையில் இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் என் வணக்கம். நாசாவில் வேலை பார்த்த ஒரு மனிதர் அந்த வேலையை விட்டுவிட்டு சென்னைக்கு வந்து விஞ்ஞானி என்கிற தலைப்பிலேயே ஒரு படம் எடுத்திருப்பது, அதுவும் தயாரித்திருப்பது, ஹீரோவாக நடித்திருப்பது, இதெல்லாமே வித்தியாசமான விஷயமாக நான் நினைக்கிறேன். அந்த படத்திற்கு பாடல் எழுத அழைத்த பொழுது நான் அவரை சந்தித்தேன். பூம் பூம் மாமா என்று ஒரு பாடல் கேட்டிருப்பீர்கள், அது நான் எழுதிய பாடல். அவர் சூழ்நிலையெல்லாம் சொன்ன விதம் ஏதோ ஒரு வித்தியாசமான நல்ல கதை உட்பொதிந்திருப்பதாக நான் கருதினேன். 2000 வருடங்களுக்கு முன்பு உள்ள ஒரு விஷயம், இன்றைக்கு விஞ்ஞான யுகத்தில் உள்ள ஒரு விஷயம், இரண்டையும் முடிச்சு போட்டு இந்த கதை அமைந்திருப்பதாக நான் கருதுகிறேன். மீரா ஜாஸ்மின், தலைவாசல் விஜய் அவர்கள், விவேக் அவர்கள் போன்ற மிக நல்ல நடிகர்கள் எல்லாம் இணைந்து நடித்திருக்கிறார்கள். பாடல் நான் முத்துக்குமார் எழுதியிருக்கிறார். நான் ஒரு பாடல், முத்துக்குமார் 2 பாடல் என்று நினைக்கிறேன். வைரபாரதி ஒரு கவியரங்கில் கம்மன் கழக கவிஞர், நான் தலைவராக இருந்தபொழுது அவர் கவிதை பாசித்தார். அவரோடு நான் சேர்ந்து பாடல் எழுதியிருப்பது சந்தோஷமாக இருக்கிறது. இந்த படத்தின் இசையமைப்பாளரை பற்றி மிகவும் சொல்ல வேண்டும். சவுண்டிங் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. டியூன் கொடுத்த போதே ஃபஸ்ட்டு கேட்ட உடனே புரிந்து கொள்வது சற்று கடினமாக இருந்தது. திரும்ப திரும்ப கேட்டேன். ஏன்னா அவர் சவுண்டிங்காக பண்ணணும் பாடல் அப்படி என்கிற ஒரு தாகத்தோடு வேலை பார்த்தார். அவரோடு நான் 2-3 நாட்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. 2-3 படங்கள் கூட அவருக்கு வந்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். மிக நல்ல இசையமைப்பாளராக அவர் வருவார் என்று நான் நம்புகிறேன். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு நிறைய படங்கள் வருகிறது. நானும் பல புது இசையமைப்பாளர்களுக்கெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறேன். வழக்கமான பாணியிலிருந்து வித்தியாசமாக பண்ண வேண்டும். உதாரணமாக சொல்ல வேண்டுமா, ரகுமான் சாரை சொல்லலாம், தவறில்லை. அந்த மாதிரி வித்தியாசமான சவுண்டிங் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார். பெரிதாக வருவார் என்று நான் நம்புகிறேன். அடுத்து இந்த மேடையில் தலைவாசல் விஜய் அவர்களை பார்க்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம், அவர் நடித்த நீலாமாலான்ட்டு ஒரு சீரியல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ தூர்தர்ஷன் டிவி மட்டும், அதில் நான் பாடல் எழுதினேன். செல்வா சார் டைரக்டராக இருந்தார். இப்போ அவர் நடிக்கும் இந்த படத்தில் ஓ நீலா நீலா ஓடி வா, அழைக்கிறேன் நீ வா, பாலபாரதி இசையமைப்பாளர். அதுதான் என்னுடைய 2வது பாடல். அதற்கு முன்பு சித்திரப்பாவை என்கிற தொடரில் பாடல் எழுதினேன். அவர் இந்த மேடையில் பார்க்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த கதை மொத்தத்தில் சொன்னால் ஒரு வித்தியாசமான கதை. மிகவும் செலவு பண்ணி அதை சரியாக இன்றைக்கு சினிமா எப்படி செய்கிறார்களோ அதே மாதிரி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற முனைப்புடன் பார்த்தி அவர்கள் செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நான் நம்புகிறேன். அதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.